குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அந்த 11.8 வச்சு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ 11.8 எக்ஸாம்பிள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ நீங்கள் அந்த புக்கை கையில் எடுத்து வச்சுட்டு இந்த சம்மை கொஞ்சம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக ரெண்டு டையை வந்து நம்ம அதாவது ஒரு டையை ரெண்டு தடவை த்ரோ பண்ணாலும் ரெண்டு டையை ஒரு தடவை த்ரோ பண்ணாலும் ஒன்று தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டையை ரெண்டு தடவை த்ரோ பண்ணுவாங்க. அந்த டையில் வந்து எப்படி நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபேஸில் 2 இருக்கும், அப்புறம் ரெண்டு ஃபேஸில் வந்து 3-3 இருக்கும், மிச்சம் 3 ஃபேஸஸில் 4-4-4 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை அப்படிப்பட்ட ஒரு டையை ரெண்டு தடவை த்ரோ பண்ணும்போது நம்மளுடைய ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டு த்ரோலையும் விழுகிற அந்த நம்பர்ஸோட டோட்டல் ஸ்கோர் தான். ஸோ அதை வச்சு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் இந்த மாதிரி நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம், வேல்யூஸ் ஆஃப் எக்ஸை நம்ம எடுத்து எழுதணும். அப்புறம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? இப்போது அதையே வச்சு என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். ஸோ கிடைச்ச இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை நான் அப்படியே டயக்ராமாக போட்டிருக்கு, நீங்களே பாருங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லபடியாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 0 அடுத்து இந்த 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதாவது 2 எக்ஸ் வந்து 2 இருக்கும்போது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு கேட்டால் 1/36. ஸோ இதுதான் அந்த வேல்யூ. அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்பொழுது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு கேட்டால் 4/36. இந்த 5/36, 1/36 தான் வந்து 4/36. அடுத்தது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 10/36. அதுக்கப்புறம் 12/36. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் 9/36. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸையும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து இந்த பிஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தாலே தெரியுது. இங்கே மாதிரி -∞ ரெண்டு வரைக்கும், அதாவது ரெண்டை விட கம்மியாக இருக்கிற எல்லா எக்ஸ் வேல்யூஸ்க்கும் கேபிட்டல் எஃப் வந்து டிஃபைன்ட் 0. அதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், புரியுதா? ஸோ அந்த இந்த 2 வந்து நாட் இன்க்ளூடட், பட் 2 இங்கே இன்க்ளூடட். இப்போ இங்கே 2 3 வரைக்கும், அதாவது 2 இன்க்ளூடட், 3 எக்ஸ்க்ளூடட். ஸோ 2 நேராக இந்த மாதிரி 1/36 போட்டிருக்கேன்னா அப்போ இந்த இன்டர்வல் ஃபுல்லாகவே நமக்கு அந்த கேபிட்டல் எஃபோட வேல்யூ வந்து 1/36. ஸோ ஒரே ஹைட்டில் இருக்கும் அதனுடைய அது 2 3 2 3 நடுவில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும். நீங்கள் இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், ஆனால் 3 இருக்காது. அடுத்தது 3-4 அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது 3 இன்க்ளூடட் 4 எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா 5/36 கரெக்டாக. அதே மாதிரி எல்லாமே நான் வரைஞ்சிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படின்னு பாரு, இப்போ நம்ம பேச போகிறது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பற்றி பேசுகிறோம். அதாவது -∞ எக்ஸ் வர 2 வரைக்கும் எக்ஸ் இருக்கும் பொழுது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 தெரியும். இப்போ இங்கே இருந்து என்ன செய்யுது, ஜம்ப் பண்ணி அடுத்ததுக்கு இங்கே வருது, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப் இருக்குது, அடுத்து இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யுது, இது ஜம்ப் பண்ணி போகுது. அப்போ இங்கே என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் இந்த ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூலேயும் ஒரு ஜம்ப் இருக்குது. அதாவது 2 ஒரு ஜம்ப், 3 ஒரு ஜம்ப், 4 ஒரு ஜம்ப், 5 ஒரு ஜம்ப், 6 ஒரு ஜம்ப் இருக்கான். ஸோ இந்த ஒவ்வொரு ஜம்ப்பும் எவ்வளோ, அதாவது எவ்வளோ ஹைட்டுக்கு ஜம்ப் ஆகுது அப்படின்னு கேட்டால் அது F(2, F(3, F(4, F(5, F(6) கரெக்டாக. இதை நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஏதாவது -∞ 2 வரைக்கும் இருக்கிற கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் 2 வேணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது கீழே இருந்து இது வரைக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் 2. ஸோ இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 ஸ்மால் எஃப் ஆஃப் 2 சேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த கீழேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது கேபிட்டல் எஃப் ஆஃப் 3. ஆனால் இதை மட்டும் பேசுவீங்க அப்படின்னு சொன்னால், இது மட்டும் பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எஃப் ஆஃப் 3 உங்களுக்கு கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக இது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இது எஃப் ஆஃப் 2. அப்போது உங்களுக்கு இப்போ இந்த அளவு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும், இந்த அதாவது 3 இந்த ஹைட்லேருந்து 2 இந்த ஹைட்டை நான் செப்பரேட் பண்ணணும். இந்த எஃப் ஆஃப் 2 கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 சேம். அப்போது உங்களுக்கு இந்த ஜம்ப் எஃப் ஆஃப் 3 வேணும் அப்படின்னு சொன்னால் அது கேபிட்டல் எஃப் ஆஃப் 3 -கேபிட்டல் எஃப் ஆஃப் 2. அதே மாதிரி 4 இங்கேருந்து இது வரைக்கும் கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 கரெக்டாக. ஸோ இது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 3. ஸோ இது
கேபிட்டல் எஃப் ஆஃப் 3னா இதுவும் கேபிட்டல் எஃப் ஆஃப் 3, இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் 4. அப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் 4 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் 5 இந்த கேப் எப்படி கிடைக்குங்கன்னா, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் இதில் இருந்து இது, இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது கேபிட்டல் எஃப் ஆஃப் 5. ஸோ இது எவ்வளோன்னு கேட்டால் கேபிட்டல் எஃப் ஆஃப் 4. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் 5லேருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் 5 வரும். ஸோ இது வந்து இப்போ டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். ஸோ அக்யூமுலேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, அந்த கர்வ் கண்டினியூஸாக இல்லை, பி இது வரைக்கும் வந்து திரும்பி ஒரு ஜம்ப் ஆயிடும், அப்புறம் பி போது அப்புறம் ஜம்ப் ஆயிடும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஜம்ப் இருக்குது, அதாவது எவ்ரி வேல்யூ ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு ஜம்ப் இருக்குது. அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை வேணும்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் அந்த நம்பர் மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் அதுக்கு முந்தின நம்பர், அவ்வளோதாம்மா. அதுதான் இதில் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். மேலும் இந்த எஃப்ங்கிறது எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன், இது வந்து நான் டிக்ரீஸிங், இது வந்து கேபிட்டல் எஃப் வந்து அளவு என்ன செய்யுது, கூடிக்கிட்டே போகுது, கரெக்டாக இது கோயிங் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ அது ஜம்ப் ஆஃப் அக்யூமுலேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் வந்து இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டேன்ல, அதுவே இங்கே பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ்னு போடுறேன், ரெண்டு ஒன்று தானே. ஸோ இந்த இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பெருசாக. ஸோ ஆனால் ஒன்று, நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், கேபிட்டல் எக்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கிற வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது, டிஸ்க்ரீட்டாக இருக்குது, தனித்தனியாக இருக்கணும், அதாவது கவுண்டபிளி இன்ஃபினைட்டாக இருக்கலாம், ஃபைனைட்டாக இருக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த டிஸ்கண்டினியூட்டிஸ் எத்தனை வருது, எத்தனை இடத்துக்கு விட்டு விட்டு போகுது, கண்டினியூட்டி வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக அட்மோஸ்ட் கவுண்டபிளாக தான் இருக்கும், கரெக்டாக புரியுதா புரியலையா? சரி, நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் 11.9 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.